சினிகான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பார்ட் 2 இந்த படத்துடைய ஷூட்டிங்கே வருகிற ஆடி மாதமே ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளானிங் ப்ராசஸில் இருக்காங்களாம். இந்த படத்துடைய ஹீரோயினாக காஜல் அகர்வாலை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ப்ராசஸ்லையுமே நிறைய சீக்வன்ஸை அவங்கள வச்சு எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனால் திடுதிப்புனா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு தீபிகா படுகோனேவே இந்த படத்துடைய ஹீரோயினாக போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் என்ன யோசிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த கேரக்டர் வந்து காஜல் அகர்வால் போனாலே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் நடித்த பிரியா, பவானி சங்கர், சித்தார்த் அவங்களாம் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. இதில் கூடுதலான அப்டேட் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நெடுமுடி வேணு அவர்கள் நடிச்சிருந்தார். ஒரு சில காட்சிகளோடு அவர் நடித்தும் எடுக்கவும் பட்டிருக்கு. ஆனால் இப்போ அவர் இறந்து போயிட்டார். அதனால் அவருடைய கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவரச நாயகன் கார்த்தி அவர்கள். யோசிக்கும் போதே சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் நவரச நாயகன், இன்னொரு பக்கம் உலகநாயகன், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஸ்க்ரீனில் வரும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணுன்னு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, சூர்யான் சங்கர் இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற பஸ் கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருமன் திரைப்படம். விருமன் திரைப்படத்தில் அதித்தி சங்கர் தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய ப்ரொடியூசர் சூர்யா அவர்கள். அந்த ரீசன்னால் இப்போ இந்த பஸ் கிரியேட் ஆகிருக்கு. சூர்யாவும் சங்கர் அவர்களும் இணைஞ்சி ஒரு படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்தோடைய ஹீரோயினாகவும் அதித்தி சங்கர் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாலே ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அந்த படத்துடைய வில்லனாக கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் தான் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாருக்கானுடைய நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க ஜவான் திரைப்படம், அதுலேயும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வில்லன். அதுக்கு அடுத்தபடியாக புஷ்பா 2 அல்லு அர்ஜுனுடைய நடிப்பில் ரெடியாக போகிற திரைப்படம், அதுலேயும் விஜய் சேதுபதி தான் வில்லனாக பண்ண போகிறார். அதுக்கு அடுத்தபடியாக தெலுங்கு படங்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து பாலையா தான் ஞாபகம் வராரு. அவருடைய புதிய படத்துக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வில்லனாக லாக் பண்ணியிருக்காங்களாம். இது மட்டும் இல்லாமல் தளபதி 67 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் அது கிட்டத்தட்ட 6 வில்லன் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது. அந்த 6 வில்லனில் ஒருத்தர் சஞ்சய் தத் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். கூடுதலாக பிருத்திவிராஜ் அவர்களையும் லாக் பண்ணியிருக்காங்களாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான தெலுங்கு ஹீரோவை இந்த படத்துடைய வில்லனாக கமிட் பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 சின்ன சின்ன வில்லன்ஸ் இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலையும் மீண்டும் நம்முடைய விஜய் சேதுபதி அவர்கள் வில்லனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் அவருடைய அந்த யூனிவர்ஸ்குள்ளேருந்து அந்த ஆட்களை இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாரா இல்லையா அப்படின்றத. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளபதி 67 சமந்தா அவர்கள் ஹீரோனாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். ஆனால் இதில் இன்னும் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 2 ஹீரோயின், அதில் இன்னொரு ஒரு ஹீரோயினாக வந்து பிரியங்கா மோகன் அவர்கள் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக யோகி பாபு அவர்கள் கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 39 படம் கமிட் பண்ணி வச்சுருக்காராம். யோசித்து பார்க்கும் போதே தலை சுற்றுது. எப்படி அந்த மனுஷன் தூங்குறாருன்றதே தெரியல. ஏன்னா இத்தனை படத்தை அவர் வந்து முடிச்சு கொடுக்கணும். சீரியஸ்லி பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அவருடைய ஹார்ட் ஒர்க்கை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.